ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ் நாள். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் குவாலிட்டி ஸ்டோர் ப்ராடக்டோட ரிவ்யூ தான். இது வந்துட்டு பேக் ஆஃப் டுவெல் ப்ராடக்ட்ஸ் வருது 311 ருபீஸ்க்கு. இது வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஏற்கனவே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 12 ப்ராடக்ட்ஸ் 311க்கு வரனால ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 30 ருபீஸ்க்கு கீழே தான் இருக்கும். இதில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். எதுக்காக வந்து ஆன்லைன் குவாலிட்டி ஸ்டோர் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த விஷயம். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியா ஃப்ரீ, மெட்டாலிக் சால்ட் ஃப்ரீ, பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீ அண்ட் பிபிடி ஃப்ரீ. இது வந்துட்டு 4 சர்டிஃபிகேட்ஸ் இந்த பிராண்ட் வச்சிருக்காங்க. ஜிஎம்பி குவாலிட்டி சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட் அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், யூஎஸ்டிஏ ஆர்கானிக் சர்டிஃபிகேட். இந்த 4 சர்டிஃபிகேட் இவங்க கிட்டே இருக்கு. சரி ஓகே, இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100% பியூர் அண்ட் நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஹெர்பல்ஸ் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுறதா வந்ததில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த 12 ப்ராடக்ட்ஸில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது ஒரு சிலது இருந்தாலும் ஒரு சிலது வந்து யூஸ் பண்ணாதது டிஃப்ரெண்ட்டானக்கே இருந்துச்சு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ப்ராடக்ட். ரோஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரோஸ் பெட்டலோட பவுடர். இது வந்து நமக்கு இது காமன் தான். இது வந்துட்டு நம்ம அரைச்சி ரோஸ் பெட்டல் வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து நமக்கு பிரைட் நல்லா வந்துட்டு ஒரு க்ளோயிங்கும் அண்ட் பிரைட்டும் பண்ணும் ஸ்கின்னை. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா மின்ட் பவுடர். மின்ட் பவுடர் வந்துட்டு நீங்கள் மின்ட் பவுடராக தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு இந்த காம்போவில் வந்ததுனால அஃபோர்டபுளாக அதனால நான் வாங்கிட்டேன். மின்ட் வந்துட்டு நமக்கு பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிம்பிள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த எரிச்சலாக இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்துட்டு இது ரொம்ப கூலாகவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறேன். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர். இதை வச்சு எனக்கு ஃபேஸ் மாஸ்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை. கண்டிப்பாக வந்துட்டு இதை நான் வீடியோ போடணும். வீடியோ கண்டிப்பாக இதை நான் போடுவேன். இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர். இது வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட்ஸ்லாம் பார்த்தா 100 ருபீஸ்க்கெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் 100 grams 200 grams. இது வந்துட்டு ஐ திங்க் 50 grams நினைக்கிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்ததுனால இதுலேயே காம்போ இருந்ததுனால இதை நான் வாங்கிட்டேன். சரி ஓகே, அடுத்து வந்து பார்க்கறது இந்த முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி தெரியாமல் யாருக்குமே இருக்காது. இது வந்து ஒரு ஷேடு வந்து நமக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இது யூஸ் பண்ணி ரொம்ப வருஷ கணக்காயிருச்சு. ஒரு டைம் மட்டும் தான் லைஃப்பில் முல்தானி மிட்டி பயன்படுத்தியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டோன்லேயும் ஒன்று வந்து பவுடர்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அமுத்தவே முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் க்ரஷ் பண்ண முடியல. நேரத்தில் கெட்டியாக அப்படியே வந்துட்டு குத்துது கையில். இது வந்து பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி பவுடர். துளசி பவுடர் பிம்பிளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுவும் அந்த மின் பவுடரும் கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி டர்மரிக் பவுடர். இது வந்துட்டு நமக்கு டர்மரிக்னாலே தெரியும், இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். தமிழ்நாட்டுக்கே பெயர் போனது வந்துட்டு டர்மரிக் இல்லையா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபேஸ் வந்துட்டு பிளாக் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்டு இதுதான் வந்து எனக்கு என்னன்னே தெரியல. இது வந்து கவோலின் பவுடர்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணும்போதே பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்துட்டு ஈவன் டோன் கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சைனாக்கிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இது எப்படி இருக்கும், எப்படி வந்துட்டு யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். எல்லா வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன பவுடர், சந்தன பவுடர். இது வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள் வந்து 3 times யூஸ் பண்ணதில் வந்துட்டு நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். பிளாக் மார்க்குக்கும் பிம்பிளுக்கும் வந்துட்டு சந்தன பவுடர் வந்துட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்துட்டு நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்துட்டு நமக்கு டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிங் மாதிரி இந்த ஆரஞ்சு பீல் பவுடர். இதை வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய இவ்வளோ நாள் இந்த சம்மரில் வெளியே வெளியே சுற்றி அந்த டேன் ஆன இடத்துல நம்ம டீடேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீம் பவுடர். நீம் பவுடர் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் தான். ஆக்சுவலாக வந்துட்டு மெயினாக வந்து இதை ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இந்த படர் தாமரை இருக்கிறவங்க, சம் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 2 weeks வந்துட்டு அந்த அலர்ஜி எல்லாமே வந்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பின்னாடி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் மட்டும் போட்டிருக்காங்க.
கவுலின் பவுடர்லலாம் போடல, இந்த மாதிரி ரோஸ் பெட்டல், ஆரஞ்சு, நீம் இதுலலாம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலதில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த அலோவேரா, அலோவேரா பவுடர், அலோவேரா வந்துட்டு இங்கே எனக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இருந்தாலும் வந்து இந்த காம்போவில் வந்தனால அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஹேர்க்கும் ஃபேஸ்க்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அலோவேரா ஜெல்லும் தனியாக வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பவுடர் ஃபார்மில் இருக்குது, இது எப்படி இருக்கும்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணும்போது இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் குவாலிட்டிஸும், நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஆன்லைன் குவாலிட்டிஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கும் அதே மாதிரி தான், ஹேருக்கு தனியாக போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நான் படிக்கிற டைம்லலாம் அதை யூஸ் பண்ணல. படிக்கிற டைமில் வந்துட்டு அதில் எனக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் நிறைய ஹேர் கட் நிறையா டைம் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வீட்லேயும் ஒர்க்கு, எங்களுடைய கார்மெண்ட்ஸ்லேயும் ஒர்க் இருக்குது. அண்டு வெளியே படிக்கிறதுலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கனால என்னால் வந்துட்டு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்னோடய ஹேர் வந்து அதனால நான் ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு ஹேரை கொஞ்சமாவது வளர்த்தணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த நாலு முடியும் சேர்ந்து போயிடும். அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஹேர் வந்துட்டு வளர்த்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் கேர் வீடியோஸும் வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்.